மச்சி ஓபன் தி பாட்டில். கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போ. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க மோடிஜிரா. நீங்க பார்த்து கொண்டிருப்பது கடவுளுக்கு யூடியூப் சேனல். நான் நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரல எனக்கு, நியூஸும் போடல, ஏன்னா நான் வீடியோவே போடல. ஸோ வந்து வீடியோ போடும்போது ஒரு நாள் ஃபோன் அமையல, ஃபோன் அமையும் போது ஒரு நாள் வீடியோ சமையல. இப்போ ரெண்டுமே அமைஞ்சிருக்கு, ஓகேவா? ஃபோன் அமைஞ்சிருக்கு, நல்ல கண்டென்ட் அமைஞ்சிருக்கு, நல்ல யூடியூப் சேனல் நேம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் பற்றி ஒரு நாள் பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் என்ன ஃபோன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அது கரெக்டாக இல்லையான்னு, யூடியூப் சேனல் கரெக்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் ரிவ்யூ மேக்ஸிமம் எது நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும் மட்டும் பண்ணலாம். ஃபுட் ரிவ்யூ தான் இல்லை, ஒரு ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம யூடியூப் சேனலோட எய்மு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுட் இஸ் லைஃப், லிவ் ஃபார் ஃபுட், உணவிற்காக வாழ், உணவே வாழ்க்கை, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ நான் வாங்கியிருக்கிற ஃபோன் உங்ககிட்ட காமிச்சிடுறேன், ஓகேவா? சாம்சங் M31 இதை நான் வாங்கியிருக்கிற ஃபோன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்னோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபோன் வந்து யூடியூப் சேனல், அதாவது யூடியூபருக்கு ஒரு ஒருத்தான ஃபோனா. நான் கேமரா பார்த்தா இந்த ஃபோன் வாங்கினேன், அதுவும் இல்லாமல் 6 GB ரேம், 1.5 GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் ஒருத்தான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எனக்கு முக்கியம். சரி, நான் வாங்கிட்டேன் அந்த ஃபோனை, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன், மாற்றுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, இந்த போனோட அன்பாக்சிங் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்சங் M31 போட்டிருக்கு. முன்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் கூட அந்த கலரே சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 120 GB ஸ்டோரேஜ், 6 GB ரேம், ஓஷன் ப்ளூ அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம இப்ப டைரக்டா உள்ள இருக்கிற முகப்பாவையில பார்த்துலாம், தரலாம். ரெடி, 1 2 3. ஓ சூப்பர் சூப்பர் மொபைல். நான் அது யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ போடுறோம்னா, ஃபோன் ஓபன் பண்ணோடனே அது ரிவ்யூ போட்டுற முடியாது. ஏன்னா அது ஒரு 2 மந்த் 3 மந்த் அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக்கு, அப்புறம் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்றது தான் ஒரு அன்பாக்சிங்க்கு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து 1 மந்த் ஆச்சு வாங்கி, நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். என்னென்ன வகையிலலாம் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தரணுன்னே நம்மளுக்கு அழகான ஒரு ஃபோன் வந்துருக்கு, சாம்சங். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சூப்பரான கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமராவும் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனை வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இதுக்கான சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M31 சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். சூப்பரான சார்ஜரு. இது பார்த்தீங்கன்னா 50-60 Hz 0.5A பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரோட கெப்பாசிட்டி. இது கூட நம்மளுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் ப்ளஸ் கேபிள். இதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த முடியாது. ஓகே, இது ஃபைனலில் பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த பாக்ஸ் அவ்வளோ தான், இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஸ்டி கார்டு, சிம் கார்டு ஓப்பன் பண்ணுற அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, புக்லேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாதது, தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, நான் நமக்கு வேணாம். அது இதெல்லாம் புக்லேட் கொடுத்துருக்காங்க. இதை அதோட பில்லு, வாங்கின பில்லு, அதுக்கப்புறம் இது அதோட புக்லெட்ஸு. ஸோ ஓகே, இது கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இந்த ஃபோனோட அவுட்புட்டான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்புட், இந்த ஃபோன் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
டிஸ்பிளே வந்து வேற லெவலா இருக்கு. அதுல ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது. கேமரா பாத்தீங்கன்னா வேற லெவல், அட்டகாசமா இருக்கு. இதுல எடுத்த போட்டோ உங்களுக்கு நான் அந்த வீடியோல அப்படியே பின்னாடி பாருங்க, உங்களுக்கு வரும் அந்த போட்டோ கூட. போன் மத்தபடி பாத்தீங்கன்னா வேற லெவல் போனுங்க. ஆனா கேமிங் விளையாடும் மட்டும் ஒரு 2 or 3 hours தொடர்ந்து விளையாண்டீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது. அது நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று. பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட் வரலாம். பாசிட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பயங்கரமா இருக்கு, வேற லெவல் டிஸ்பிளே. கேமரா பாத்தீங்கன்னா பேக் கேமரா வந்து வேற லெவலுங்க. பிக்சல் பயங்கரமா இருக்குங்க. பாத்தீங்கன்னா 64 megapixel கொடுத்துருக்காங்க, பிளஸ் மேக்ரோ கேமரா பயங்கரமா இருக்கு. வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்கு இதுல. பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து செல்ஃபி வந்து வேற லெவலா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தான் இதோட இதுல எடுத்த போட்டோலாம் நானு வீடியோ பேக் சைடு கொடுக்குறேன், கண்டிப்பா தவறாம பாத்துருங்க. ஓகே, இந்த போனோட மொத்த ஸ்பெசிபிகேஷன் பார்த்தோம். இதோட கெப்பாசிட்டி அடுத்து அந்த ஹேங் ஆகிற விதம் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. நான் 1 month யூஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா ஆப் இறங்கியிருக்கேன், மொத்தமே இறங்கியிருக்கேன், பட் கண்டிப்பா ஹேங் ஆகிறது கொஞ்சம் கூட இல்லைங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. ஓகேங்களா, இப்ப வந்து நீங்க கேமிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கேமிங்க்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நான் 3 hours பப்ஜி நாட்டேன். 3 hours எனக்கு இந்த பேக் சைடு இப்படி பிடிக்கும் போது இந்த ஹீட் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அந்த ஹீட் தெரிஞ்சதுனால என்னால் அந்த மேட்ச் ஒழுங்காக விளையாட முடியல. அதுவும் இல்லாமல் ஸ்டாம்ப்ஸிங் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த லைஃப் தரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஹீட் ஆகுது, அதனடுத்து கிராஃபிக்ஸ் இதில் அவ்வளோவா வராதுங்க. 6 GB ரேம் இருந்தால் கூட கிராஃபிக்ஸ் நம்மளுக்கு அவ்வளோவா இதில் கிடைக்காது. இருந்தாலும் உங்களுக்கு கேமிங்க்கு தவிர மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் இருக்கு. கேமரா முதல் கொண்டே ஹேங் ஆகாமல் இருக்கிறது, ஸ்மூத் டிஸ்பிளே, பெரிய ஃபோன்ட்டு ஃபோனு, மேக்ரோ, வைட் ஆங்கிள் கேமரா, மொத்தம் இந்த மொத்த ஸ்பெசிஃபிகேஷன் 100% இந்த ஃபோன் ஒர்த்துங்க. 16,500 அதாவது 17 கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன் வேற லெவலுங்க. இந்த போன் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க தான் அப்படி கெத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த போனோட மொத்த ரிவ்யூ நான் இப்ப பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த போன் வாங்கணும்னு தோணுச்சு, இல்ல எனக்கு இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்படி நீங்க பண்றதால என்ன நடக்கும்பான்னு கேட்டீங்கன்னா, உடனே நான் போற தரமான சமூகங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு விடோ யூடியூப் சேனல். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மௌலி ரா.